செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து நடைபெற்று வரும் மாபெரும் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டாம் முறையாக இன்று நடைபெற்று வரும் மாபெரும் தடுப்பூசி முகாம் குறித்த விவரங்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் தற்போதைய தடுப்பூசி விவரங்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், மாவட்ட வருவாய் அலுவலர் மேனுவல் ராஜ் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் லட்சுமணன் அவர்கள் உடனிருந்து தடுப்பூசி முகாம்களை பற்றி விவரித்தார். பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் சரவணன், கண்காணிப்பு அறை சிறப்பு மேற்பார்வை வட்டாட்சியர் பாக்கியலட்சுமி மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர். இந்த ஆய்வின் போது பிற்பகல் 12:30 மணியளவில் தடுப்பூசி போடப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21,000 கடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு தேவைப்படும் தடுப்பூசிகளை தேக்கமாக உள்ள இடங்களிலிருந்து விரைந்து வழங்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட செம்பாக்கம் நகராட்சியில் தடுப்பூசி தீர்ந்தது என தகவல் வரப்பெற்றது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் பம்மல் நகராட்சி பகுதியில் தேக்கமாக இருந்த தடுப்பூசிகளை செம்பாக்கம் நகராட்சிக்கு மாற்றி வழங்கினார். இது போன்ற செயல்களை தொடர்ந்து கண்காணித்து செயல்படுத்திட மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் லட்சுமணன் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளரும் பறக்கும் படை தனி வட்டாட்சியருமான வேல்முருகன் அவர்களும் உடனிருந்தார்.